வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டுருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐகான் அமைக்க கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டுருங்க. நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க. எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. தினசரி ராசியில் பார்ப்போம். இன்று நல்ல நாள். 2/10/2020 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை. சார்வீர வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி. இன்று காந்தி ஜெயந்தி. இந்த தினத்திலே பார்த்திங்கன்னா அமிர்தயோகம் கூடிய நாள். கரூர் தான் தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் ஊஞ்சல் உற்சவம். ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதர்த்தினியம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தொருளல் தங்க பல்லக்கு. வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பார்த்திங்கன்னா காலை 9:15 முதல் 10:15 வரை. வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா உத்திரம நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி இடங்களை பார்க்கலாமா. மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கர பகவான், கன்னிராசியிலே சூரியன், துலாத்திலே புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழ பகவான். ராசிபலம் பார்க்கலாமா. ஆண்பான மேஷம் ராசினிகளே, அன்புக்கு உரியவர்கள் சந்திப்பு நிகழும், பாசம் கூடும், நேசம் கூடும், நல்ல தகவல்கள் வந்து சேரும், வெளிநாட்டு வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்கலாம், விரும்பி இடமாற்றம் கிடைக்கலாம், பதவியிலே பதவி உயர் கிடைக்கலாம். ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மனதில் பயம் ஏதும் தேவையில்லை. செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. பெண்கள் விலையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கலாம். தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான ரிஷபராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் கூடும், வணிக வெள்ளம் கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் கூடிய விரைவில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடன் பாக்கியில் வசூலாகும், வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும், கடன் தொழில் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பொதுவாக வாக்கியலான ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் கூட காத்திருக்கிறது. புதிய மனை புதிய விடுவாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலர் காத்திருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்பான மிதுனம் ராசினர்களே, வாக்குவாதம் யாரும் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம். அன்போடு பேசவும், பாசத்தோடு பேசவும், நேசத்தோடு பேசவும், காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையில் கவலை மாலையில் மகிழ்ச்சி என்ற வகையிலே முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். இருந்தாலும் உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். கால் வாய்ப்புகள் சுமார்தான். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் வழியிலே உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கதை எழுதுவோர், கவிதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் வேகமான முன்னேற்றம் காணலாம். விருதுகளும் பரிசுகளும் பாராட்டும் பெறலாம். மாணவ செல்வங்கள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். சகமானவரிடம் பாசத்தோடு பழகுங்கள், நேசத்தோடு பழகுங்கள். பிரச்சனை செய்ய வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அன்பான சிம்ம ராசினிகளே, காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் முன்னின்று நடத்துவீர்கள், சிறப்பாக செய்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். அதனால் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. தொழில் லாபம் கூடும், ஆதாயம் கூடும். சிறு தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். விழிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களிலே பிரச்சனை வருவது தொண்டும். கவனித்துக் கொள்ளவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உடன் பிறந்தோரால் ஒரு சிலருக்கு மன கசப்புகள் ஏற்படலாம். அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். அன்பான கன்னிராசினிகளே, ஒரு சிலருக்கு உடலத்திலே சளி தொந்தரவு ஏற்படலாம், சைனஸ் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும். தூரதேச பயணங்களை குறைத்து கொள்ளவும், பயணங்கள் தேவைதான முயற்சி செய்து உறுதிப்படுத்தி கொண்டு செல்லவும், வீண் அலைச்சலை குறைத்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு வருமான வாய்ப்புகள் தாமதமானாலும் கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம், ஆர்த்தர் பிரச்சனை மூக்கில் நோக்க வேண்டாம். உங்கள் வேலைகள் மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். உடனத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்பான துளாராசினிகளே, உங்களது வேகம் சிறப்பாக அமையும். இருந்தாலும் வேகத்தோடு செயல்பட வேண்டும். அன்புக்குரிய சந்திப்பு நிகழும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் கூடும்.
அரசியல் செல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். விவசாயத்துறையினர் கூடுதல் லாபம் பெறலாம், குறிப்பாக பசு மற்றும் கால்நடைகளால் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிகராசினிகளே, பகைச்சூழல் உருவாகலாம், மறைவு எதிர்ப்புகள் உருவாகலாம். நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக ரொம்ப கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை செய்து செயல்படுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்து வரவும் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெரியோர் பெற்றோர் வழியிலே உதவிகள் கிடைக்கும், முன்னோர்களது ஆசீர்வாதம் கிடைக்கும், மகான்களது ஆசீர்வாதம் கிடைக்க காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியம் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் உற்பத்தி கூட்டுவதைப் போல தரத்தையும் கூட்ட பாருங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். யூடியூப் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே ஒரு விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். நட்பு வழியிலே ஒரு சிலருக்கு பிரச்சனை உருவாகலாம். கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். அன்பான மகர ராசினிகளே, ஆசைகள் நியாயம்தான். நல்ல ஆசைகளை, தரமான ஆசைகளை, நியாயமான ஆசையில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். வீண் ஆசை வேண்டாம், பேர் ஆசை வேண்டாம். காலமைப்புகள் சிறப்பாக இருக்கும். துறைச பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்க விழிவு அவர்கள் கூடுதல் லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். உடலத்தில் கூடுதல் அக்கறை தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கும்பராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. தூரதேச தகவல்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். பயணங்களும் சிறப்பாமைய காத்திருக்கிறது. பெற்றோர் பெரியோர் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் தாமாக கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மீனம் ராசிகளே, நற்செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். குட்டு தொழிலே ஒரு சிலருக்கு குழப்பம் உருவாகலாம். கணக்கு வழக்கிலே கவனமாக பார்க்கவும், கவனமாக பேசவும். பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சில முன்னேற்றம் காணலாம். வெளி தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். பணம் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை சேமிக்க பாருங்கள், மிச்சப்படுத்த பாருங்கள். அனாவசியமாக செலவழிக்க வேண்டாம். விரயங்களை வீண் விரயங்களாக மாற்றிவிடாமல் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக வாசம் இல்லாத பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே.